அவன் தந்த வார்த்தை அவன் வைத்த போதை அவன் செய்த மாயை அகந்தைப் பதாகை அவன் தந்த வார்த்தை அவன் வைத்த போதை அவன் செய்த மாயை அகந்தைப் பதாகை சிவன் சொந்தம் என்கின்ற போதே வசந்தம் சிவன் தந்த செந்தமிழ் தீரா சுரங்கம் என்று தமிழை வாழ்த்தி மக்கள் தொலைக்காட்சி நேயர்களை உங்களை வணங்கி தேவார தென்றலாக அமர்ந்திருக்கும் பெரியவர் மா வைத்திலிங்கன் அவர்களை வணங்கி இசைப்பட வாழ்ந்து கொண்டிருக்கும் மருத்துவர் டாக்டர் சுந்தரி அவர்களை வணங்கி இன்று திருநாவுக்கரசர் தேனாற்றங்கரையிலிருந்து நாம் கிளம்புகின்ற நேரம் விடைபெறுகின்ற நேரம் அப்பொழுது திருப்புள்ளிருக்கு வேலூர் அப்படின்னா என்னன்னு கேட்டேன் ஐயாவை வைத்தீஸ்வரன் கோவில் என்று அவர் சொன்னார் அங்கே அப்பர் பெருமான் பாடியிருக்கக்கூடிய அற்புதமான பதிகத்திலிருந்து ஒரு பாடல் இப்பொழுது நம்ம பார்ப்போம் பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழ தின் சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனேன் அருமையான பாட்டு எப்படி இருக்கு பாருங்க பெம்மானை வருவிப்பானை வல்லானை போரானை வேலூரானை என்று சொல்லலாம் இதற்கு தொல்காப்பியத்தில் அது வண்ணம் 20 அது ஒண்ணு அது எண்ணு வண்ணம்னு பேர் எண்ணு வண்ணம் ஆமா புத்தவளே புவனம் 14 புத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு முத்தவளே என்று மூவா முகந்தற்கு இளையவளே மத்தவளே அப்படின்னு எண்ணிக்கொண்டே வருதுனால இது எண்ணு வண்ணம்னு பேர் எண்ணு வண்ணம் அது சில பேர் 1, 2, 3, 4, 5 அது வந்தா அது எண்ணு வண்ணம்ங்கிறான் அது தப்பு இப்படிதான் இதுதான் எண்ணு வண்ணம் தப்பு ரொம்ப அருமையா இருக்கு ஐயா வாராத செல்வம் வருவிப்பானினா பிறவாமைய சொல்றாரு திரும்பி வாராத செல்வத்தை சொல்றாரு மற்ற இங்க வாரா நெறி அதுதான் நம்ம ஈட்ட முடியாத செல்வம் மற்றதெல்லாம் முயன்றால் பெறலாம் இல்லையா இதாமா நல்ல வழியிலையும் பெறலாம் இல்ல வேறு வழியிலையும் செல்வம் விட்டலாம் இது எப்படி தலைகீழ நின்னாலும் நம்ம முயற்சியில வராது அதனாலதான் வாராத செல்வம் நம் முயற்சியில வராத செல்வம் நம் முயற்சியில வராத செல்வம் முக்தி இறைவனுடைய அருள் இருந்தாலன்றி நமக்கு கிடைக்காத செல்வம் முக்தி செல்வம் முக்தி செல்வம் அவன் மட்டுமே வழங்க வல்ல செல்வம் அது அதே ஈட்ட முடிகின்ற செல்வம் அல்ல அவன் மட்டுமே ஈசனால் வழங்கப்படுகின்ற செல்வம் அதனால தான் செல்வன் கழல் ஏத்தும் செல்வம் செல்வமே நறு ஞான சம்பந்தம் இன்னொரு முறை சொல்லுங்க செல்வன் கழல் ஏத்தும் செல்வம் செல்வமே செல்வம் கழல் தில்லையில சொல்றாரு செல்வனடுமாடம் சென்று சேனோங்கின்னு வருகிறது அந்த திரு பாட்டில இவ்வாறு சொல்றாரு ஒரு சின்ன குறிப்பு சொல்லுங்க மந்திரமும் தந்திரமும் மருந்தும் மூணு சொல்றாருங்க அதாவது எல்லாத்துக்கும் தீர்வு மணி மந்திர ஔஷதம்னு மூணு சொல்லுவாங்க அதுல மந்திரமும் தந்திரமும் மருந்தும் மணி மந்திர ஔஷதம் அந்த மூணையும் தான் தமிழ்ல சொல்றாரு வேற ஒண்ணும் இல்ல மந்திரம் தந்திரம் தமிழ் தான் சம்ஸ்கிருதத்துல இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல சரி சரி மூணுமே தமிழ் சொல்றாரு தந்திரம் என்பது செயல் மந்திரம் என்பது நினைப்பது மந்திரம் மனத்தினாலேயே நினைப்பது மந்திரம் தந்திரம் அதை வெளிப்படுத்துகின்ற செயல்கள் அதனால தான் கேரள நாட்டில் கோயில்களில் பூஜை பண்ணுகிறவருக்கு தந்திரின்னு பேர் இல்லைங்களா செயல்படுகிறவர் செயலாற்றுகிறவர் அங்கே கோயிலில் பூஜை பண்ணுகிறவர் அந்த பூஜை முறைகளை கிரியைகள் செய்கிறவர் தந்திரி அதனால் அந்த சொல்லை ஞாபகப்படுத்திக்கணும் ஏதாவது விளக்கம் கிடைக்கலன்னா உடனே கேரளத்துக்கு போயிட்டா கொஞ்சம் விளக்கம் கிடைக்கும் உண்மையில அதுனா பழைய தமிழ் வேற ஒன்றும் இல்ல தந்திரம் அதுக்கப்புறம் மருந்துமாகி அப்படின்னு ஔஷதம் வைத்தீஸ்வரன் கோயில்ல வேம்படி மண்ணுன்னு ஒண்ணு கொடுப்பார்கள் பிரசாதமா அது வந்து சித்தாமிரத தீர்த்தம் வேம்படி மண்ணு பெருமானுடைய திருநீர் மூனையும் கலந்து உருண்டையாக உருட்டி எல்லாருக்கும் பிரசாதமாக இன்னைக்கு வழங்குகிறார்கள் வயிற்று வலிக்கு ரொம்ப அற்புதமான மருந்து இன்னும் பல நோய்களுக்கு மருந்து சைவர்கள் எல்லார் வீட்டிலையும் இந்த பிரசாதம் இருக்கும் மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை அப்படி சொன்னார் அருமை அருமை
ஐயா இந்த பாட்டு ஹரிகாம்போஜி ராகத்துல டாக்டர் தான் பாடி இருக்கிறார். ஹரிகாம்போஜிங்கிறது ஒரு மேள ராகம், ஜனக ராகம், நிறைய இன்ஃபேக்ட் நிறைய ஜன்னிய ராகங்கள் அதுலேருந்து வந்திருக்கு. பகுதாரி இந்த மாதிரி நிறைய ராகங்கள் ஹரிகாம்போஜிலேருந்து வந்திருக்கு. சம்பூர்ண ராகம் எல்லா ஸ்வரங்களும் உட்பட சரிகம பதனிச சாநிதப்ப மகரேச. எங்கள் வாத்தியார் சங்கீத கலாநிதி டி கே ஜெயராமன் ரொம்ப அருமையாக பாடுவார் இந்த ராகத்தை. கம பதனி தாப மகரி கப மகரி கச தமிழ் பாட்டும் நிறைய இருக்கு. பார்க்க பார்க்க திகட்டு போகுந்தன் பாத தரிசனம், அந்த மாதிரி கோபாலகிருஷ்ண பாரதியுடைய பாட்டும் இருக்கு. முருக இப்போ தஞ்சாவூர் சங்கர் ஐயர் நம்ம கூடவே இருக்கார், வாழ்ந்துட்டு இருக்கார். இப்போ முருக திருமால் மருக சரணம் ரொம்ப அழகா இருக்கும். கருணை கடலே உன்னை கணமும் பிரியேன் கந்த, கருணை கடலே உன்னை கணமும் பிரியேன். அந்த மாதிரி ஒரு மிக அழகான ஒரு கச்சேரியில் நிதானமாக அழகாக ஒரு பெரிய ராகம் நிரவல் சுரத்தோடு கூட பாடக்கூடிய ஒரு ராகம் ஹரிகாம்போஜி. ஐயா இதில் ஒரு கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். ஹரிகாம்போஜி விருத்தமாக தான் பாடணுமா, அதனுடைய டெவலப்மெண்ட் ஓதுவார் மூர்த்திகள் நிறைய இதை டெவலப் பண்ணியிருக்காங்களா, எந்த அளவில் டெவலப் பண்ணியிருக்காங்க? இந்த ஹரிகாம்போஜிக்கு சங்க காலத்தில் செம்பாலைன்னு பேர். செம்பாலை, ஆமாம். முதல் ஏழு பெரிய மேளகாசா அதெல்லாம் ஏழு பெரும்பாலை அப்படின்னு சொல்வார்கள். இந்த ஏழும் மிகச்சிறப்பான பல ராகங்களை அதாவது பண்களை உருவாக்கி இருக்கிற பாலைகள், அதில் செம்பாலை என்று பெயர். இதை பாலையாள் என்று சொன்னது கூட உண்டு. ஒரிஜினலாக இதுதான் பாலையாள். பிற்காலத்தில் பாலை நிலத்துக்கு உரியது என்ற முறையில் சங்கராபரணத்தையும் பாலையாள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் இல்லை, அது இடம் அறிந்து பார்த்து கொள்ளணும். எதை பாலையாள் என்று சொல்கிறார்கள்? நம்ம வம்பு இல்லாமல் செம்பாலை என்று சொன்னால் ரொம்ப சுலபமாக இருக்கும், புரிந்து கொள் எளிது. அப்படி நூறு பதிகங்கள் கொண்ட ஒரு பிரபந்தத்தை திருத்தாண்டகம் என்கிற பெயரினாலே அப்பர் சுவாமிகள் அருளி செய்தார்கள். உணர்ச்சி பெருவெள்ளமாக இருக்கிற பாட்டுகள் ஆகையினால அதை கொண்டு போய் தாளக்கட்டுக்குள்ளே அடக்கினால் அந்த அது அடங்காது, அந்த உணர்ச்சிகளை காட்ட முடியாது. ஓட்டு வைத்த வழியில் போவதில்லை வெள்ளம். ஆமாம், என்ன இருந்தாலும் ஒரு காலக்கணக்குக்குள்ளே அடக்கிடுறீங்க தாளத்து கொண்டு போகிற, அப்படி இல்லை இது. ஆகையினால ஊதுவா மூர்த்திகள் சுத்தாங்கமாகத்தான் பாடி வந்தார்கள். அதுலேயும் அண்மை காலத்தில் ஒரு ஒரு தலைமுறை, ஏன் ரெண்டு தலைமுறை கூட சொல்லலாம், நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் குரங்காடுதுறை ஐயான்னு ரொம்ப அருமையாக அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். அதில் மத்தியமத்தில் நின்று சுரபேதங்கள்லாம் பண்ணுவார்கள், மணிக்கணக்காக பாடுவார்கள். ஒரு பாட்டு எடுத்தால் நின்னாவார் பிறரன்றி நீ, இப்படி ஒவ்வொன்றி நிறுத்தி பாடிட்டு இருந்தால் வீதி முடிஞ்சு விடும். அதனால் மேலே வீதிக்கு வந்துட்டா திருத்தாண்டம் வந்துட்டதுன்னு அர்த்தம். அங்கே நின்று பாடுவார்கள், நூற்றுக்கணக்கான பெயர்கள் இருந்து அதை கேட்டு மகிழ்வார்கள். அப்படி குரங்காடுதுறையாக பாடினார்கள். ஏன் ஹரிகாம்போஜி மட்டும்தான் பாடினார்? ஹரிகாம்போஜி இந்த செம்பாலை மட்டும் ஏன் பாடினா? ஆமாம், ஆனால் மடங்களில் இந்த மத்தியான நேரத்தில் பூஜை நடக்கிற பொழுது அந்த பேகடாவில் பாடுகிற ஒரு வழக்கமும் உண்டு.
மத்தியான நேரத்தில் மாத்திரம், மற்ற நேரத்தில் பாடி நானும் கேட்டதில்லை. வேகடாவில் பாடுவார்கள், மடத்தில் அது ஒரு வழக்கம், அவ்வளோதான். ஆனால் இதற்கென்று வகுத்தது என்னமோ செம்பாலை தான், அதாவது அரிக்காம்போதி தான். ரொம்ப அருமையாக பாடுவார்கள். அதனால் தேவை அரிக்காம்போதி கேட்க வேணும்னா அது உதாமூர்த்திகள் இடத்துல தான் கேட்க வேணும் என்று ஒரு வழக்கே உண்டு. அப்படி மிகப்பெரிய வித்வான்கள்லாம் அதை இருந்து கேட்பார்கள். இப்போ நம்ம அருகே இருந்து இசை மூலம் ஓதி கொண்டிருக்கும் டாக்டருடைய குரலில் இந்த பாடலை கேட்போமா? செல்வம் வருவிப்பானை என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மதிரமும் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருளவல்ல தன்னை தீரானோய் தீர்த்தருளவனை திரிபுரங்கள் தீய தின்சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்குவே புள்ளிருக்கு வேளூரானை புள்ளிருக்கு வேளூரானை புள்ளிருக்கு வேளூரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே உங்களுடைய தெய்வத்தமிழ் அப்படிங்கிற படகு, சுந்தருடைய மரபு மாறாத இசை என்கிற துடுப்பு, இதில் நம்ம ஒரு தெய்வீக பயணம் மேற்கொண்டு வருகிறோம். உங்கள் இருவருடைய தயவால் இந்த பாமரனுக்கு திருஞான சம்பந்தரை தரிசிக்கக்கூடிய பேறு கிடைத்தது. இத்தனை காலம் நம்ம வந்து இப்போ திருநாவுக்கரசரை சந்தித்தோம், ஆனால் அவரை விட்டு பிரியும்போது மனசு ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. அது அவ்வளவு எளிமையாக இல்லை.
அவர் கூடவே வருகிறார். அவர் கூட என்ன இவ்வளவு உருக்கி வச்சிட்டார் மனசை. இது இதை விட சிவனை ஒருத்தர் கொஞ்சிருக்க முடியாது, இப்படி வந்து உருக்க வைக்க முடியாதுன்ற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. இப்போ அவரை விட்டு நம்ம விடைபெறுகின்ற இந்த நேரத்தில் எல்லார் சார்பிலையும் உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கலான் இருக்கிறேன் ஐயா. எத்தனையோ துறைகளில் அவருடைய பங்களிப்பு இருக்கும். அவர் தன்னுடைய முத்திரையை பதிச்சிருக்கார். உதாரணமாக இசை, பக்தி, இலக்கியம், சமூக வாழ்க்கை, இதில் அவர் தன்னுடைய முத்திரையை எப்படி பதிச்சிருக்கான்னு கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல முடியுமாண்ணா? ரொம்ப நல்லாயிருக்கும். சமூக வாழ்க்கையில் அவர் பல பல புரட்சிகளை செய்திருக்கிறார். சுவாமி தன்னந்தனியனாக நின்று ஒரு பேரரசை எதிர்த்திருக்கிறார்னு சொன்னால் அது பெரிய சாதனை. அந்த பேரரசு துறவிகள் சொற்படி கேட்டது தான் தவறாக போச்சு. அவன் சிறந்த அறிஞன், தமிழில் வடமொழியில் மகா கெட்டிக்காரன், பல நாடகங்களை உருவாக்கினவன், மத்த விலாச பிரகசனம், பகவத்தாஜூகியம் அப்படிங்கிற நகைச்சுவை நாடகங்களை எல்லாம் அவன் எழுதினான். மகேந்திரவர்மனா? மகேந்திரவர்மன். அவன் ஓவிய கலையில் சிறந்தவன், சித்திரக்கார புலின்னு பேர். சைத்தியங்களை எல்லாம் புதிதாக குகை கோயில்களை உருவாக்கினான், சேதகாரின்னு பேர். பரிவாதினின்னு ஒரு வீணையை கண்டுபிடிச்சான், பரிவாதினி வல்லபன்னு பேர். சங்கீரண ஜாத்தியை அவன் தான் உருவாக்கினான் தாளத்தில், அதனால் அவனுக்கு பேர் சங்கீரண ஜாத்தின்னு பேர். இப்படி பல வகையான புதிய புதிய கண்டுபிடிப்புகளை செய்து கொண்டிருந்ததுனால அவனுக்கு விசித்திர சித்தன்னு பேர். அவன் சிறந்த நற்குணங்களை உடையவன், அதனால் குணபரன்னு பேர். இப்படி பல பல சிறப்புகள் உடைய சிறப்புகள் உண்டு. ரொம்ப ஹாஸ்ய உணர்ச்சி அவனுக்கு ரொம்ப அதிகம். அதனால் மொத்த விலாசம் அந்த காலத்து சமுதாய நிலையை, சமய நிலைகளை அப்படியே படம் பிடிக்கிறான். அந்த நாடகங்களை சிரித்து வயிறு புண்ணா போகும், அப்படிப்பட்ட நாடகங்கள். அவன் ஜாமியார்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு தப்பாக நடந்தான். அப்புறம் சுவாமிகளை கொடுமைப்படுத்தினான். அவங்க பண்ணா உத்தரவு போட்டுட்டு அம்பாட்டு உள்ளே போயிட்டான், கொண்டு வரும் அப்படின்னு சொன்னான். இவர் எழுந்து சொல்கிறார், நாம் ஆர்க்கும் குடி அல்லோம், ஏ கொல்லு விடுவாங்க, நமனே அஞ்சோம், அரசனையே எதிர்க்கிறீர், நரகம் தான் உமக்கு கிடைக்கல, நரகத்தில் இடர்படும், இவ்வளவு துன்பம் உனக்கு இந்த வயசில் வேணுமா, நடலை இல்லோம், கவலைப்பட மாட்டேங்கிறார். உங்களை யார் யாத்தோனே தன்னு தனி ஏமாப்போம், ஏதாவது உபத்திரம் உரியா உமக்கு பிணி அறியோம் இல்லையா? இப்படியெல்லாம் துன்பத்தில் உடல வேண்டுமா? இன்பமே என்னாலும் ஏன்னா தமார்க்கும் குடியல்லா சங்கரன், சங்க வெண் குழையோர் காதிர் கோமார்க்கே என்றும் மிளா ஆளாய் கொய்மலர் சேவடி இணையினையே குறுகினோமே. யாருக்கும் குடியல்லாம். அதனால எல்லாரையும் கூப்பிட்டு இருந்து சொல்லுவன் எழையாள் கேளு கேளு அப்படின்னு ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணினார். எல்லாரையும் திருப்பினார். பழையார வடதளி சிவலிங்கத்தை ஒரு குழியில் போட்டு மூடிட்டு அங்கே அருக கடவுள் விக்கிரகத்தை வச்சுட்டாங்க. அதை இவர் அந்த பக்கம் வருகிற பொழுது விண்ணப்பித்தார்கள். அங்கே முன்னால் உட்காந்துட்டார். வண்ணங் கண்டு நான் உன்னை வணங்கி அன்றி போகேன் என்று எண்ணம் முடிக்கும் பாகீஷர் இருந்தார் அமுது உண்ணாதே. உண்ணாவிரதத்தை முதன் முதல் அரசியல் காரியத்திற்கு பயன்படுத்தின ஒருவர் காந்தி அடிகளுக்கு முன்னோடி, அப்பர் அடிகள் தான் சமூக போராளி. அப்படி அரசன் பயந்து ஓடி வந்து அவர்களை தண்டித்தான் சோழ அரசன். அந்த விக்கிரகத்தை மறுபடியும் அப்புறப்படுத்தி விட்டு சிவலிங்கத்தை மேலேயும் பிரதிஷ்டை செய்தான். பழையாறை வடதளி, ஆனால் இன்னைக்கு போய் பார்க்காதீங்க, பரம கேவலமாக இருக்கிறது. அது வேற கோயிலை யாரும் எடுத்து பாதுகாப்பார் இல்லை. ரெண்டாவது இது இதன் வாயிலாகவாவது அது ஒரு திருத்தம் வரட்டுமேன்னு ஐயா ஒரு மட்டும். இப்போ நீங்கள் இந்த நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் சொன்னார்ல அவர், அதனுடைய எதிரொலியாக தான் பாரதியை பார்க்க முடியுது. காலா உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன், என் காலருகே வாடா சற்றே மிதிக்கிறேன். அப்படிதான் சொல்றார். அவர் நிறைய வாங்கியிருக்காரு. அடுத்து நீங்க திருவங்கமாலை சொல்லும் பொழுதும் அதனுடைய எதிரொலியை பாரதிட்ட பார்க்கலாம். கைகள் சக்தி தனக்கே கருவி கருவியாக்கு அப்படிங்கிறார். பின்னால
அவர் அன்னதானங்கள் பண்ணுறாரு. ஏன்னா அந்த காலத்தில் பஞ்சங்கள் அடிக்கடி வந்தது. அங்கங்கே மடங்களை உருவாக்கி, மடங்கள்னு சொன்னாலே சாப்பாடு போடுற இடம் தான், மடை அப்படின்னு அந்த வார்த்தை அதனால தான் வந்தது. சோறுன்னு அர்த்தம், மடப்பள்ளி, மடப்பள்ளின்னு சொல்கிறோம் இல்லையா, சோறு மணக்கும் மடங்களெல்லாம் பிள்ளை வாழ்பாடி. மடங்கள்னா சோறு போடணும், சோறு போடாதது மடம் இல்லை, அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆமாம், எல்லாருக்கும் சோறு போடணுங்க, எல்லாருக்கும் சோறு போடுகின்ற இடம் மடங்கள். சரி, அதை விட்டுட்டு இந்த மாதிரி பலது செய்தார். மக்களை ஜாதி மதங்களை விட்டுட்டு வர சொன்னார். சாத்திரம் பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் அப்படின்னு கேட்டார். இந்த புண்ணிய பாவம் நினச்சிக்கிட்டு நீ பாட்டுக்கு கங்கைக்கு போகிறது காவேரி இதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னார். கங்கையும் காவேரியும் அவன் வீட்டு கணத்தில் தான் இருக்கு. அங்கே குழி கங்கை ஆடியிலேன், காவேரி ஆடிலேன், பொங்கு தன் குமரி போத நீர் ஆடிலேன், எங்கும் ஈசன் என்பார் கன்று இல்லையே, எல்லா இடத்துலையும் இறைவனை காண வேண்டும் அப்படின்னாரு. ஐயா, அவருடைய இறுதி காலத்தை பற்றி கொஞ்சம். அவர் திருப்புகலூரில் போய் தங்கினார். திருப்புகலூர் அவர் மனங்கவர்ந்த இடம். அது நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னா அகழுக்குள்ள கோயில் இருக்கும். இப்போ கோயிலுக்கு போகிறதுக்கு நல்ல பெரிய வழியே அமைத்திருக்கிறார்கள். ரொம்ப அழகான காட்சி. அங்கே போய் தங்கிட்டார். திருப்புகலூர், திருப்புகலூர் திருவாரூர்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். அங்கே போய் தங்கிட்டாரா? அங்கே போய் தங்கிட்டார். அங்கே சாப்பாடு போட்டுக்கொண்டு திருக்கோயில் அவர் என்னன்னா வீதி பணி செய்தார். நீங்கள் பெருமா துப்புரவு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சுற்றுப்புற தூய்மைன்னு அதை காட்டி செயலில் காட்டினவர் அப்பரடிகள். எங்கே போனாலும் கையில் ஒரு உழவாரம் வச்சுருப்பார், நம்ம தோசை திருப்பி மாதிரி இருக்கும். அதை எடுத்துக்கொண்டு கோயிலுக்குள்ளே கல் மண்ணெல்லாம் அப்புறப்படுத்துவார். செதுக்கி புல் இல்லாமல் செதுக்கி வைப்பார். எல்லாரும் நடந்து போகலாம், இந்த நெறிஞ்சி முள்ளெல்லாம் இருக்காது. அது மட்டுமல்ல, பார்வாழ திருவீதி பணி செய்வார். அப்போல்லாம் கிராமம் கிராமமாக தான் இருந்தது. அதனால் வீதியில் போய் இந்த வேலையை செஞ்சார். ஒரு தோட்டி வேலை செஞ்சார் பெருமான். அவரை பார்த்து 4 பேர் கூடவே அந்த பணியும் செய்வார்கள். இப்போ காந்தி மண்வெட்டி எடுத்துக்கொண்டு ஆத்தங்கரையை தூய்மை பண்ணாரோ, மற்றவர்கள் கூட போனார்களோ, அதுபோல நம்ம அப்பரடிகள் செய்தார்கள். அவருக்கு ஒரு 80 வயசு இருக்குமா? அப்போ 80 தான், சரியா 80 தான். நீங்க காந்தியடிகளுக்கு முன்னோடின்னு நான் சொன்னது இதுலேயும் வரும். துப்புரவு பணி செய்கிறார். அப்படி இருக்கிறப்ப அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன இந்த ஆளை அழுக்கு வெட்டி கட்டிக்கிட்டு கந்தைன்னா இந்த முழங்கால் அளவு துண்டு கட்டிக்கிட்டு என்னென்னமோ பண்ணுறான், உடம்பு ஒன்று மாட்டம் இல்லை, நல்லா வேலை செய்கிறேன், பணம் நிறையா வச்சுருப்பான் போல் இருக்கு. சேக்கிழார் சொல்லலை, ஊகிக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி இதே தப்பான நடவடிக்கையெல்லாம் இருக்கும் போல் இருக்குன்னு பேசி கொண்டிருப்பான் போல் இருக்கு. இப்போ கடவுள் என்ன பண்ணார், ஒரு சோதனை பண்ணுகிறார். இந்த உழவார செதுக்குகிற இடத்துல எல்லாம் பொண்ணும் நவமணியும் அங்கே அங்கே வருமாறு செய்தார். கூழாங்கல் அல்ல, இப்போ நவமணிகள் வந்தன, அதையும் சேர்த்து கொட்டு கூடையில் போட்டு கொண்டு போய் குளத்தில் எரிஞ்சார். ஏதோ வச்சுக்கிட்டு ரசபாதனம் பண்ணப்படாத இல்லையா, வெள்ளி இது தகடு போத்தலாம் இல்லையா, மூலஸ்தானுக்கு தங்கத்தில் பண்ணி போடலாம் இல்லையா, செய்யலையே. இவர் உழைப்பால் வந்திருக்கின்ற காசத்தான் இதுக்கெல்லாம் பயன்படுத்தணும். தானாக வந்தது அதை இறைவனே கொடுத்தாலும் பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி செயல்களுக்கு மற்றவர்கள் சோறு போடுறதுக்கு இவரே பயன்படுத்தியிருக்கார், அது வேறு, கடவுள் கொடுத்த காசு. இந்த மாதிரி செயல்களுக்கு எல்லாம் கடவுள் கேட்கலை, நாம விரும்பி செய்தது செய்யல, அவர் தூக்கி போட்டார். அதில் ஆசை இல்லை என்பதை அவர் காட்டினார். சரி, இந்த சோதனையில் இதெல்லாம் மற்றவர்களுக்காக வென்றார். நமக்கு ஆமாம், பிறகு அழகான நடன மாதர்களை நடமாடிச்சு அங்கே நடனமாடு செய்தார். இவர் முன்னால் இவர் சொல்கிறார், நான் திருவாரூர் அம்மானுக்கே அழாயினேன், உம்மால் ஆட்டுண்ணேன், நீங்கள் என்னெல்லாம் உங்கள் விருப்பப்படி ஆட்டி வைக்க முடியாது, ஓடிப்போம் கழுதிடலாம் அப்படின்னு அடித்து வருகிறார். அதிலேயும் தன்னுடைய உறுதியை மற்றவர்களுக்கு காட்டினார். இது எங்கள் திருப்புகலூரில் நடந்தது. ஒரு நாள் சித்திரை சதய நாள், 81வது வயதில் எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ, எம்பெருமான் திருவடியே எண்ணின் நல்லால் கண்ணிலே
மற்றோர் களைகள் இல்லேன் கடலடியே கைதொழுது காணின் அல்லால் உன்னுடைய ஒன்பது வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே என்று சொல்லிக்கொண்டே அப்படியே சந்நிதிக்கு போனார் மறைஞ்சிட்டார் அப்பர் இந்த வார்த்தை சொல்லி அவனோடு கலந்த இந்த காட்சியோடு இந்த அமர்வை நிறைவு செய்து கொள்வோம் உருக்கத்தோடு வருத்தத்தோடு அதே சமயம் அவர் நம்முடன் தொடர்ந்து வருகின்றார் என்கின்ற உறுதியோடு வணக்கம்